புற உலகினருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை 6 மணி அளவில் யாழ்ப்பாணம் பரிந்துரை வீதி புத்தூர் சந்தியில் உழைக்கும் மக்களின் தீப்பந்தம் போராட்டம் என்று ரணில் விக்ரமசிங்கவின் சர்வாதிகார ஆட்சிக்கு எதிராக தீர்ப்பந்த போராட்டம் என்ற கருப்பொருளில் புதிய ஜனநாயக மார்க்சிய ஜெர்னலிச கட்சியின் கட்சியினரால் ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய காட்சிகளை இந்த வீடியோவினூடாக நீங்கள் பார்க்கலாம். Thank you.
நண்பர்களே, இன்றைய தினம் எங்களுடைய புதிய ஜனநாயக மாற்ற கட்சி இந்த புத்தூர் பிரதேசத்தில், குறிப்பாக உழைக்கும் மக்கள் வாழுகின்ற புத்தூர் பிரதேசத்திலே இந்த ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சிக்கு எதிராக நாங்கள் தொடர்ந்து பல போராட்டங்களை நாடு முழுவதிலும் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே வடமாகாணத்திலே புத்தூர் பிரதேசத்திலே இன்றைய தினம் எங்களுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டம் உழைக்கின்ற மக்களுடைய போராட்டம், அன்றாட வாழ்க்கை கஷ்டப்படுகின்ற மக்களுடைய போராட்டம். எல்லா பொருளுடைய விலை, எரிபொருள் உட்பட அத்தியாவசிய பொருளுடைய விலைகளை 200, 300, 400, 500 உயர்த்திவிட்டு இன்றைக்கு இந்த கேடு கேட்ட ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சி 5 ரூபாயை குறைத்து விட்டேன், 10 ரூபாயை குறைத்து விட்டேன், மக்களுக்கெல்லாம் பெரிய வசதியை செய்து கொடுக்கிறேன் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். மக்கள் கருத்து தெரிவிக்க முடியாதவர்களாக அடங்கி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. இந்த இடத்திலே அணிதிரண்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் மூலமாக இந்த பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற வகையிலே நாங்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்கின்றோம். உண்மையிலேயே இன்று இந்த அரசாங்கம் ஊழல்வாதிகளையும் ஊழல் அரசியல்வாதிகளையும் பாதுகாத்துக் கொண்டு அப்பாவி பொதுமக்கள் மீது தேவையற்ற வரிகளையும் உழைக்கும் மக்கள் மீது அநியாய பொருளாதார சுமைகளையும் சுமத்திக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை தொழில்சார் நிபுணர்கள் மீதும் தேவையற்ற வரிகளை விதித்துக் கொண்டிருக்கின்றது. அடிப்படையிலே நாங்கள் கேட்க விரும்புகின்றோம், ஒரு ஊழலற்ற அரசாங்கத்துக்கு வரி செலுத்த முடியும். ஆனால் அடிப்படையிலே இங்கே நடைபெறுவது அனைத்தும் அரசு ஊழல்கள் இடம்பெற்று வருகையிலே இந்த மக்களுடைய அடிப்படை உரிமைகள் அனைத்தையும் ஒடுக்கிவிட்டு இன்று தொழிற்சங்க உரிமைகளுக்கு கூட ஆப்பு வைக்கும் மூலமாக பல்வேறுபட்ட காட்டுமிராண்டி சட்டங்களை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. பல்வேறுபட்ட அடக்குமுறைகளை ஒடுக்குமுறைகளை பிரயோகித்துக் கொண்டிருக்கின்றது. நாடளாவிய ரீதியிலே தொழிற்சங்கங்கள் பல்வேறுபட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றது. அந்த வகையிலே இங்கே இடம்பெறுகின்ற போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம். உண்மையிலே மக்கள் இன்று உண்ண உணவில்லை. எங்களுடைய பிரதேசத்திலேதான் குழந்தைகள் அதிக அளவிலே போசாக்கு பற்றாக்குறைகளுக்குள்ளாயிருக்கின்றார்கள். இந்த குழந்தைகள் நோக்கியதாகவோ அல்லது இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் நோக்கியதாகவோ அல்லது இந்த தொழிலாளர்கள் நோக்கியதாகவோ இந்த அரசாங்கத்துக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. அது தனியே தன்னுடைய முதலாளித்துவத்தையும் தன்னுடைய அரசியல் ஆட்சியையும் தன்னுடைய தக்கவைப்பை இந்த நோக்காக கொண்டிருக்கின்றது. எனவே இது இந்த நாடு தழுவிய ரீதியிலே இடம்பெறுகின்ற இந்த போராட்டங்களுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம்.